அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மை டிராவல் பொக்கிஷம் சேனலில் நவகிரக தலங்கள்லேயே செவ்வாய்க்குரிய தலமாக விளங்கும் வைத்தீஸ்வரன் கோயிலை பற்றி தான் விவரமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோயில் சிதம்பரத்திலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவிலையும் மயிலாடுதுறையிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு சென்னையிலிருந்து ரயில் மார்க்கமாக வந்தீங்கன்னா 270 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. சீர்காழியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது. மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம் மற்றும் தமிழ்நாட்டில் பல முக்கிய ஊர்களிலிருந்து இந்த கோயிலுக்கு பேருந்து வசதி இருக்குது. காவேரி வடகரை தலங்கள் வரிசையில் 16வது தலமாக விளங்கும் இந்த வைத்தீஸ்வரன் கோயில் நவகிரக தலங்களில் செவ்வாய்க்குரிய தலமாக விளங்குகிறது. தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அருணகிரிநாதர், குமரகுருபர், படிக்காசு தம்பிரான், சிதம்பர முனிவர், காலமேக புலவர், திருவருட்பிரகாச ராமலிங்க சுவாமிகள், வடகுநாத தேசிங்கர் இப்படி பலரும் பாடிய ஸ்தலம். கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழநின்ற பரஞ்சோதி பயிலுமிடம். வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலூரே. தேவார பாடல்களில் திருப்புள்ளூருக்கு வேலூர் என்று குறிப்பிடப்பட்ட சிவஸ்தலம்தான் தற்போது வைத்தீஸ்வரன் கோயில் என்று வழங்கப்படுகிறது. புராண பெயரான திருப்புள்ளூருக்கு வேலூர் என பெயர் வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புல் சடாயு என்ற பறவையும், இருக்கு ரிக் என்ற வேதமும், வேல் முருகப்பெருமானும், ஊர் சூரியனும் இறைவனை வழிபட்டு அருள் பெற்ற காரணத்தால் இத்தல பெயர் புள்ளிருக்கு வேலூர் என பெயர் வந்தது என்று புராண வரலாறு கூறுகிறது. 4 புறமும் உயர்ந்த மதில்கள் சூழ கிழக்கிலும் மேற்கிலும் ராஜகோபுரங்களுடன் 5 பிரகாரங்களுடன் ஆலயம் அமைந்துள்ளது. இங்குள்ள 5 கோபுரங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன. கிழக்கில் உள்ள 7 நிலை ராஜகோபுரம் வழியாக உள்ளே சென்றால் அங்கு காணப்படும் வேப்பமரமே இத்தலத்தின் தலவிருட்சமாகும். இந்த மரத்தடியில்தான் ஆதி வைத்தியநாதர் மேற்கு பார்த்தவாறு உள்ளார். எதிரில் வீரபத்திரர் சன்னதி உள்ளது. இங்கு இறைவன் திருநாமம் வைத்தீஸ்வரன், இறைவியின் திருநாமம் தையல் நாயகி. வைத்தீஸ்வரன் என்பது தமிழக மருத்துவ கடவுள் என்ற பொருளை உணர்த்துவதாகும். இந்த கடவுள்களை வழிபடுபவர்கள் நோய் நொடி நீங்கி வாழ்வார்கள் என்பது ஐதீகம். நமது உடலே இறைவன் வாழும் ஆலயம். ஒரு மனிதனுக்கு நல்ல உடல் நலம் இருந்தால் போதும், அதைவிட சிறந்த செல்வம் வேறெதுவும் இல்லை. ஆனால் பலருக்கும் அவர்களின் உடலில் ஏதாவது ஒரு வகையான நோய் ஏற்பட்டு அவர்களை வாட்டி வருகிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு வைத்தியராக அருள் புரியும் வைத்தீஸ்வரன் ஸ்ரீ வைத்தியநாதர் சுவாமி இங்கு அருள் புரிகிறார். இங்குள்ள குளத்தில் குளித்தாலே போதும், எல்லா விதமான நோய்கள் தீரும் என்பது ஐதீகம். இத்தலத்தில் புகழ்பெற்ற செல்வமுத்துக்குமார சுவாமி நவகிரகங்களில் செவ்வாய் பகவான் தனி சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். சிறப்புமிக்க இக்கோயிலில் ஆண்டுதோறும் சிவகங்கை, மானாமதுரை, திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், தேனி உட்பட தென் மாவட்டங்களில் சேர்ந்த நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சித்திரை 2 வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று வந்து கோவில் தீர்த்த குளத்தில் நீராடி அருள்மிகு தையல் நாயகி அம்பாளை குலதெய்வமாக தங்களது ஊர் பெண்ணாக கொண்டாடி சீர்வரிசையுடன் நேர்த்தி கடன் செலுத்தி வழிபடுவது வழக்கம். நகரத்தார் வருகையால் சித்திரை 2 செவ்வாய்க்கிழமை அன்று கோவில் மற்றும் அதை சுற்றியுள்ள 4 வீதிகளிலும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும். ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே வந்ததும் முதலில் நம்ம பார்க்குற சன்னதி தண்டபாணி பழனி ஆண்டவர் சன்னதி ஆகும். அப்படியே உள்ளே நடந்து போனோம்னா ஸ்ரீ அங்காரகன் செவ்வாய்க்குரிய தனி சன்னதி அங்கு உள்ளது. அதை கடந்து அப்படியே உள்ளே போனோம்னா லெஃப்ட் சைடில் இந்த கோயிலோட திருக்குளம் இருக்குது. நாங்கள் கோயிலுக்கு போயிருந்த சமயம் கோயில் உட்புறத்தில் சாமியை தேரில் வச்சு திருவீதி உலா மாதிரி சுற்றி இழுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க முன்னாடி தீப்பந்தத்தோடு. Thank you.
மண்டபத்தை தாண்டி நடந்து அப்படியே உள்ளே போனோம்னா இடது புறமாக இந்த கோயிலோட குளம் இருக்குது. இந்த குளத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தா அமிர்த குளமாகும். இந்த குளத்தை பார்த்தவாறு இந்த கோயிலோட மூலவரான வைத்தீஸ்வரன் சுவாமி சன்னதி இருக்குது. சித்தா அமிர்த குளம் அல்லது சித்தா அமிர்த தீர்த்தம் என பெயர் வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தல இறைவனுக்கு சித்தர்கள் அமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்டு பல வரங்களை பெற்றனர். அப்போது சிந்திய அமிர்தம் இங்குள்ள தீர்த்த குளத்தில் கலந்துள்ளது. எனவே இக்குளம் சித்தா அமிர்த தீர்த்தம் எனப்பட்டது என்று கூறுகின்றனர். உடலில் ஏற்படும் அனைத்து வகையான நோய்களுக்கு இந்த தீர்த்தத்தில் நீராடினால் குணமாகும் என்பது நம்பிக்கை. இதில் 18 தீர்த்தங்கள் கலந்துள்ளன. சதானந்த முனிவர் இங்குள்ள தீர்த்தக்கரையில் தவம் இருந்தபோது தவளையை பாம்பு விழுங்க முயற்சித்தது. இவரது தவத்திற்கு இடையூறு செய்தது. கோபத்தில் இவர் விடுத்த சாபத்தினால் இந்த தீர்த்தத்தில் பாம்போ தவளையோ இருப்பதில்லை. இந்த கோயிலில் விசேஷமானது என்னன்னா நோய் தீர்க்கும் திருசாத்து. 4448 வகையான வியாதிகளை தீர்த்து வைக்கும் மருத்துவத்தின் தலைமை பீடம் இது. இங்குள்ள புற்றுமண் அபிஷேக தீர்த்தம், வேப்ப இலை, அபிஷேக சந்தனம், அபிஷேக விபூதி இவைகளை கொண்டு திருசாத்து எனப்படும் உருண்டை தயாரிக்கப்படுகிறது. இதை சாப்பிட்டால் தீராத நோய்களும் குணமாகும் என்பது நம்பிக்கை. தோல் நோய்களுக்கு இங்குள்ள புணுகு எண்ணெய் வாங்கி தேய்த்து நீராடினால் குணமாகும். வைத்தியநாதர் தன்னை வணங்கும் மக்களின் சாதாரண வியாதியை மட்டுமின்றி பிறவி பிணியை தீர்த்து விடுபவர். இவரை வணங்கினால் மன அமைதி, வேலைவாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு, திருமண பாக்கியம், குழந்தை வரம், தோஷ நிவர்த்தி ஆகியவை உண்டாகும். மேற்கு ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தால் மூலவர் வைத்தியநாதர் மேற்கு பார்த்தவாறு காட்சி தருகிறார். இவரை தரிசித்தால் 1000 கிழக்கு நோக்கிய சிவன் கோயிலை தரிசித்த பலன் கிடைக்கும். மேற்கு பார்த்த சிவன் சன்னதியை தரிசித்தால் 1000 கிழக்கு பார்த்த சிவன் சன்னதியை தரிசித்த பலனை தரும் என்கிறது புராணம். பிறவி பிணியை போக்கும் சிவபெருமான் இக்கோயிலில் வைத்தியநாதர் என்ற பெயருடன் மக்களின் உடல் பிணியை போக்குகிறார். பிறவி பிணி வைத்தியராகிய வைத்தியநாத பெருமான் தையநாயகி திருக்கரத்தில் தைல பாத்திரமும் அமிர்த சஞ்சீவியும் வில்வத்தடி மண்ணும் வைத்து 4448 வியாதிகளை தீர்க்கின்றனர். இங்குள்ள மரகதலிங்கம் புகழ்பெற்றதாகும். மூலவருக்கு முன்பு தங்க வெள்ளியால் ஆன 2 கொடிமரங்கள் உள்ளன. வடக்கு பிரகாரத்தில் பத்திரகாளியம்மன் சன்னதி உள்ளது. வீரபத்திரர், அன்னபூரணி, தட்சிணாமூர்த்தி, கஜலட்சுமி, அஷ்டலக்ஷ்மி, நடராஜர் மற்றும் துர்க்கை சன்னதிகளும் இவ்வாலயத்தில் உள்ளன. இங்கு நடராஜ சபையில் சிவகாமியுடன் மாணிக்க வாசகரும் காரைக்கால் அம்மையாரும் உள்ளனர். ரிக் முதலிய 4 வேதங்கள், அமராவதி, கைலாசநாதர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், விஸ்வநாதர் பேர்களில் அமைந்துள்ளன. சிவலிங்க மூர்த்திகளும் சகஸ்ரலிங்கமும் வரிசையாக உள்ளன. முருகப்பெருமான் செல்வமுத்துக்குமார சுவாமி என்ற நாமத்துடன் அருள்பாலிக்கிறார். சூரபத்மனை அழிப்பதற்காக இத்தல இறைவனை பூஜித்து வரம் பெற்றுள்ளார். குமரகுருபர் சுவாமிகள் இத்தல முத்துக்குமார சுவாமியின் மீது பிள்ளைத்தமிழ் பாடியுள்ளார். அருணகிரிநாதரும் இத்தல முருகனை பாடியுள்ளார். ஒரு ஒரு சிவன் கோயிலையும் முருகப்பெருமானுடைய சன்னதிக்கு தனி சிறப்பு இருக்கும். அதே போல தான் இந்த கோயிலையும் கார்த்திகை தினத்தன்று முத்துக்குமார சுவாமிக்கு விசேஷ பூஜை, சந்தன அபிஷேகம் நடைபெறும். அர்த்தசாம பூஜையில் செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு வழிபாடு நடந்த பிறகே சுவாமிக்கு வழிபாடு நடைபெறும். பொதுவாக எல்லா கோயில்கள்லேயும் நவகிரகங்கள் திசை மாறி இருக்கும். ஆனால் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் சிவன் சன்னதிக்கு பின்புறம் ஒரே நேர்கோட்டில் நின்று வைத்தியநாதருக்கு அடங்கி கிரக பலனை பக்தர்களுக்கு சாதகமாக்கி நோய் மற்றும் தோஷங்களை நீக்குகிறார்கள். மற்ற கோயில்களில் நவகிரக சன்னதி சிவன் சன்னதிக்கு முன்பக்கமாக அமைக்கப்பட்டிருக்கும். இங்கே மட்டும்தான் பின்பக்கமாக நவகிரகங்கள் உள்ளன. இங்கு 18 சித்தர்களில் ஒருவரான தன்வந்திரி சித்தரின் ஜீவசமாதி உள்ளது. தன்வந்திரி சித்தர் ஜீவசமாதி அடைந்த தலம் என்பதனால் இங்கு வருபவர்களின் உடலில் ஏற்படும் பல்வேறு வகை குறைபாடுகள் நீங்கி நலம் பெறுகின்றனர். இப்போ நம்ம பார்க்கறது தாங்க சடாயு குண்டம். இத்தலத்தில் சம்பாதி, சடாயு என்ற கழுகரசர்கள் இறைவனை வழிபட்டு அருள் பெற்றுள்ளனர்.
சடாயுவின் வேண்டுகோளின்படி ராமபிரான் இத்தலத்தில் விபூதி குண்டத்தில் சிதையடக்கி சடாயுவின் உடலை வைத்து தகனம் செய்துள்ளார். இவ்விடம் சடாயு குண்டம் என அழைக்கப்படுகிறது. வீரசேனன் என்ற அரசன் சயரோத்தினால் பிடிக்கப்பெற்ற சித்திரசேனன் என்ற தன் மகனுடன் இத்தலத்திற்கு வந்து நீராடி இந்த ஜடாயு குண்டத்தின் நீற்றை அள்ளி எடுத்து தானும் அணிந்து தன் புதல்வனுக்கும் அணிவித்து நோய் நீங்க பெற்றான் என்கின்றது வரலாறு. அதேபோல அங்காரகனும் வெண்குஷ்ட நோயால் அவதிப்பட்ட போது அசரதி ஒன்று ஒழித்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று ஒரு மண்டலம் சித்தா அமிர்த குளத்தில் குளித்துவிட்டு வைத்தியநாத சுவாமியை வணங்கினால் ரோகம் குணமாகிவிடும் என்று கேட்டது. இதையடுத்து அங்காரகன் இங்கு வந்து வழிபட்டு நோய் குணமானது. இந்த வைத்தியத்துக்கு சுவாமி மருந்து தயாரிக்கும் போது பார்வதி தைல பாத்திரம் கொண்டு வந்ததால் அம்பாளுக்கு தைலநாயகி என்று பெயர் வந்தது. இங்கு மொத்தம் 5 சன்னதிகள் உள்ளன. ஒன்று கற்பக விநாயகர், இவரை வழிபட்டால் என்ன வரம் கேட்டாலும் தருவார். 2 செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அங்காரகனை வழிபட்டால் திருமண வரம் கிடைக்க பெறுவர். 3 வைத்தியநாத சுவாமி சர்வரோக நிவாரணி, இவரை வணங்கினால் தீராத பிணிகள் எல்லாம் தீரும். 4 செல்வமுத்து குமரர் என்ற முருகப்பெருமானை வணங்கினால் புத்திர பாக்கியம் தொழில் விருத்தி கிடைக்கும். 5 தையல் நாயகி அம்பாளை வணங்கினால் குழந்தைகளுக்கு உண்டாகும் பாலாரிஷ்ட தோஷம் நீங்கும். இங்கு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ கல்வி பயிலும் மாணவர்கள் ஏராளமாக வந்து வழிபடும் ஒரு கோவிலாக இது இருக்கிறது. மற்றும் பல மாநிலத்தவரின் குலதெய்வம் என்பதனால் தினமும் இங்கு மொட்டையடித்தல், காது குத்துதல் மற்றும் திருமணங்கள் நடைபெறுகின்றன. இத்தலத்திற்கு இன்னொரு முக்கிய விசேஷம் உண்டு. அதுதான் ஓலைச்சுவடி ஜோதிடம் இங்கு மிகவும் பிரபலமானவை. இந்த கோயிலோட திருவிழாக்கள் தை மாதம் தைச்செவ்வாய் 10 நாட்கள் திருவிழா நடக்கும். செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு இங்கு திருவிழா சிறப்பாக நடைபெறும். 10 நாட்களும் தினமும் சுவாமிக்கு வீதி உலா நடைபெறும். பங்குனி மாதத்தன்று பிரம்ம உற்சவம் 28 நாட்கள் நடைபெறும். பஞ்சமூர்த்திகள் அபிஷேக ஆராதனைகளோடு சுவாமி புறப்பாடு நடைபெறும். ஐப்பசியில் கந்தசஷ்டி 6 நாட்கள் விழா நடைபெறும். வைகாசி மாதம் மண்ணாபிஷேகம், மண்டலாபிஷேகம், கிருத்திகை உள்ளிட்ட மாதாந்திர கிருத்திகைகளும் இத்தலத்தில் சிறப்பாக நடைபெறும். மாதாந்திர பிரதோஷ நாட்களின் போது பக்தர்களின் கூட்டம் கோயிலில் பெருமளவு இருக்கும். வருடத்தின் சிறப்பு நாட்களான தீபாவளி, பொங்கல், தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு தினங்களின் போது கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடக்கும். இந்த கோயிலோட பிரார்த்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவில் பல மாநிலங்களில் உள்ள மக்கள் பலருக்கும் இத்தலத்து ஈசன் குலதெய்வமாக இருப்பதால் இங்கு பல மாநிலத்து பக்தர்களும் வந்து வழிபடுகின்றனர். உடற்பிணி, உடம்பில் உள்ள கட்டிகள், பருக்கள், வடுக்கள் ஆகியவற்றை நீக்கி இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து இங்கு தரும் புனுகு எண்ணெயை வாங்கி பூசிக்கொள்கின்றனர். தன்வத்ரி சித்தர் ஜீவசமாதி அடைந்த தலம் என்பதனால் இங்கு உடம்பில் ஏற்படும் பல்வேறு வகை குறைபாடுகளை நீக்கி நலம் பெறுகின்றனர். வைத்தியநாத சன்னதியில் தரப்படும் மருந்தை வாங்கி தினமும் சாப்பிட்டு வந்தால் தீராத நோய்கள் பல தீர்வதாக கூறுகிறார்கள். செவ்வாய் தோஷத்தால் பாதிப்பு அடைந்தவர்கள் இங்கு வழிபாடு செய்வது சிறப்பு. இந்த கோயிலோட நேர்த்தி கடன் என்னென்னா, தினமும் அர்த்தஜாமத்தில் முருகனுக்கு, முத்துக்குமார சுவாமிகளுக்கு தீப ஆராதனை நடக்கும். புனுகு, பச்சை கற்பூரம், சந்தனம், எலுமிச்சை, பன்னீர், புஷ்பம், பால் அன்னம், பால் இவைகளை நைவேத்தியமாக வைத்து இரவு 9 மணிக்கு விசேஷமாக பூஜை நடத்தி வழிபடுகின்றனர். தையல் நாயகி அம்பாளுக்கு புடவை சாத்துதலும் அபிஷேகம் செய்தலும் சந்தனக்காப்பு சாத்துதலும் பக்தர்களின் முக்கிய நேர்த்தி கடனாக உள்ளது. சுவாமிக்கு மா, மஞ்சள் பொடி, திரவி பொடி, தைலம், பால், தயிர், விபூதி, பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம், எலுமிச்சை, தேன், சந்தனம் ஆகியவற்றை அபிஷேகம் செய்கின்றனர். மொட்டை போடுதல், காது குத்துதல், வயிற்றுவலி குணமாவதற்காக மாவிளக்கு போடுதல், தாலியை காணிக்கையாக இடுதல், உருவ காணிக்கை ஆகியவற்றை செய்கின்றனர். அம்பாள் சன்னதிக்கு முன்பு உப்பு, மிளகு, கடுகு, வெள்ளி கண்ணுறுக்குகள் ஆகியவற்றை பக்தர்கள் செலுத்துகின்றனர். மேலும் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்கின்றனர்.
கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் மதியம் 11 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 வரையும் திறந்திருக்கும். எல்லா கோபுர வாயிலையும் கடந்து மண்டபங்களையும் கடந்து வெளியில் இப்படி வந்தோம்னா இந்த பக்கமாக நிறைய கடைகள் இருக்குங்க. பொதுவாக எல்லா கோயில்களுக்கும் போனோம்னா இந்த பரிகாரம் செய்யுங்க அந்த பரிகாரம் செய்யுங்கன்னெல்லாம் சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரையும் நம்ம பசித்தவரோட முகத்தை பார்த்து ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டாலே போதுங்க, அந்த கடவுளை நம்ம அவங்க முகத்தில் பார்க்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த கோயிலை பற்றி நான் சொன்ன விவரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.